நாளைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபி பந்து அறிவித்ததாக செய்திகள் கேள்விப்பட்டேன். நாளைக்கு திருகார்த்திகை நாள், கார்த்திகை திருநாள், பந்தை விட்டுட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணியிருக்கலாம். ஆர்ப்பாட்டம் கூட பண்ண வேண்டிய தேவை பிஜேபிக்கு இல்லை, ஏன்னா பிஜேபி மத்தியில் ஆட்சி செய்துட்டு இருக்கிறது, மோடியினுடைய ஆட்சி. ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எல்லா பிஜேபிக்காரையும் பிடிச்சி உள்ள போடுறது, பிஜேபியினுடைய பொதுச் செயலாளரை கைது செய்து உள்ள போட்டாங்க, பிஜேபியோட கூட்டணி வைத்த அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ள போடுறாங்க. நேற்று தினம் பொன் ராதாகிருஷ்ணனை அவமானப்படுத்தியதாக செய்திகள் வந்தது. அவமானப்படுத்துறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நியாயம். பம்பைக்கு பஸ்ஸில் தான் போகணும், மற்ற யாரும் எந்த வண்டியும் போகக்கூடாதுன்னா அந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்டம் தான் எல்லாத்துக்கும். அதில் அமைச்சராக இருந்தாருன்னா ஆண்டியாக இருந்தாருன்னா, ஆண்டியாக இருந்தாலும் சரி ஆள்மோதாக இருந்தாலும் சரி சேம் தான். திருப்பி இன்னைக்கு வந்ததில் வந்தார், அங்கே அவர்கள் கூடால் வந்த வண்டியை செலுத்திட்டாங்களாம். அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் தேவையில்லை. இவங்க இங்கே வந்து உண்மையிலேயே ஒரு பந்து தேவைன்னா அந்த சரணவாசம் விழிக்கிறதுக்கு தடை விதித்ததுக்கு பந்து வைக்கலாம், 144 போட்டு சபரிமலையை அவமானப்படுத்துறதுக்கு பந்து வைக்கலாம். அங்கே கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்களே எல்லாரும் போகலான்னு சொல்லி, உடனே அதை மத்திய அரசு என்ன செய்யணும், தலையிட்டுருக்கணும். அது ஒன்றும் செய்யாமல் அமைதியாக உட்காந்துட்டு ரோமாபுரி தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது மன்னன் பிடில் வாசித்த கதையாக பிடில் வாசிச்சுட்டு இந்த நேரத்தில் போய் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாளில் பந்து அறிவிச்சு, அதெல்லாம் உண்மையிலே கேவலமாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கலாம், அத்தனை பஸ்ஸையும் என்ன செய்யிருக்கலாம், கேரளாவுக்கு போடிய பஸ் எல்லாம் செலுத்திருக்கலாம். அதெல்லாம் என்ன தேவை இருக்குது, கையில் வண்ணியை வச்சுட்டு என்னது கலைவானே. மோடியினுடைய ஆட்சி, பிஜேபியினுடைய ஆட்சி பொன் ராதாகிருஷ்ணன் இந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் அவமானம், சபரிமலையை ஒரு போர்க்களமாக மாற்றிருக்கிறது கம்யூனிஸ்ட் அரசு. பேய்கள் அரசாண்டால் பிழந்தின்னும் சாத்திரங்கள் சொல்லுவாங்க, அந்த கம்யூனிஸ்ட்டு அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும். இதை செய்கிறதுக்கான ஒரு முயற்சியில் மத்திய அமைச்சர் ஈடுபட்டிருந்தால் உண்மையிலே நம்ம பாராட்டியிருப்போம். கம்யூனிஸ்ட் அரசு மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். கேரளாவில் ஒரு நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. சமீபத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய பொறுப்பாளர் படுகொலை செய்யப்பட்ட உடனே உள்துறை அமைச்சர் அங்கிருந்து ஒரு ஃபோன் தான் பண்ணார் சார். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இங்கே கேட்டார் கவர்னர்கிட்ட, கேரளாவில் அங்கே என்ன புண்ணாக்கு நடக்குன்னு. அந்த விஜயம் பினராயி விஜயம் ஆடி போனார். என்ன எவனோ அறிவாளர் இருக்க அத்தனை பேரும் பயந்து பொட்டிக்குள்ள உட்கார்ந்துருக்கிறான். ஒரு உள்துறை அமைச்சருடைய ஒரு கேள்விக்கே பதில் சொல்ல முடியாமல் பினராயி விஜயன் அந்த கவர்னர் சதாசிவம் திணறி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சபரிமலை விஷயத்தில் ஏன் உள்துறை அமைச்சர் மாட்டாட்டத்தில் தேன் வாங்கிட்டா உட்காந்துருக்கிறாரு, ஏன் வரக்கூடாதாங்க? உள்துறை அமைச்சர் அதனுடைய அந்த சபரிமலையுடைய புனிதத்தை பாதுகாப்பதற்காக ஒழுக்கமாக இருங்கன்னு சொல்ல தெரியலையா அவருக்கு? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? மோடி ஏன் வாய் திறக்கலை? கேரளா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாக கலவரம், உள்நாட்டு கலவரம். ஒரு ஆழ்வாரை அடித்து கொண்டு போட்டானுங்க போலீஸ்காரங்க. இன்றைக்கி வீடியோவை பார்த்தேன், ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு சபரிமலையுடைய ஐயப்ப பக்தரை சவுண்டது மாதிரி ஒரு இது. எத்தனை ஐயப்ப பக்தர்கள் ஜெயிலில் இருக்காங்க அங்கே கேரளாவில்? சகஜமான நிலை இல்லை, காஷ்மீரை விட மோசமாக இருக்கு. ஆகையால் இந்த மோடி அரசு உடனே கேரள அரசை டிஸ்மிஸ் செய்யணும். இதற்கான ஒரு முயற்சியை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்திருந்தால் உண்மையில பாராட்டப்பட வேண்டியது. அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்து உண்ணாவிரதம் போராட்டம், இங்கே வந்து பந்துன்னு சொன்னால் உன்னுடைய சக்தி உங்கையில் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தை மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஏன் பாரதிய ஜனதா கட்சி பின்வாங்குகிறது? ஐயப்ப மேல உண்மையிலே பற்றிருந்தார்கள் அவர்கள், அதை செய்ய வேண்டாமா? ஐயப்ப பக்தர்களை அவமானப்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டாமா?
சபரிமலையில சரணோகாசம் போட முடியலன்னா அவன் அப்பா பிணராய் வீட்டிலேயே போட முடியும்? இது ஒன்றும் கோர்ட்டு தீர்ப்பு இல்லை, இது ஒரு காட்டு தர்பார். ஆகையினால் அந்த காட்டு தர்பாரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சர் முடிவு பண்ணணும், மத்திய அரசு முடிவு பண்ணணும். மாநில அரசு தலைகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஒரு மாவோயிஸ்டுகளுடைய அரசு. இதுகிட்ட இதுதான் எதிர்பார்க்க முடியும். கம்யூனிஸ்ட் அரசுகிட்ட நியாயம் எதிர்பார்க்க முடியாது. ஆகையினால் இந்த கம்யூனிஸ்ட் அரசை டிஸ்மிஸ் செய்யணும். அதுக்கான ஏற்பாடை உள்துறை அமைச்சரும் நம்முடைய மத்திய அமைச்சர் மூலமாக உள்துறை அமைச்சருக்கு தெரியப்படுத்தி, ஒருத்தனுக்கும் தெரியலை, எல்லாரும் செவடம் காதில் சங்குதுற மாதிரி உட்கார்ந்துருக்கிறான், ஒன்றுக்கும் தெரியலை. இங்கே உட்கார்ந்துருந்து போராட்டம் மட்டும் பந்து பந்துன்னு சொல்கிறான், கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு பந்து. இது வந்து உண்மையிலேயே ஒரு ஹிந்து உணர்வை புண்படுத்தக்கூடிய செயலாக அகில பாரத இந்து மகா சபா கருதுகிறது. கார்த்திகை தீபத்தன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பந்தை இந்து மகா சபா எதிர்க்கிறது.